வழியை செம்மைப்படுத்துவோ. எனது மீட்பை கண்டடைவர் நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிவலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. வழியை செம்மைப்படுத்துவோ. எனது மீட்பை கண்டடைவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோ. எனது மீட்பை கண்டடைவர் இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்து உரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம்பளியை செம்மைப்படுத்துவோர். கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் தம்பளியை செம்மைப்படுத்துவோ. எனது மீட்பை கண்டடைவர் தம்பளியை செம்மைப்படுத்துவோ. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் எண் 50. இது உண்மையான வழிபாடை பற்றி கூறுகின்ற ஒரு பாடலாக இருக்கின்றது. இறைவனிடம் நாம் எந்த மனநிலையோடு அவரிடம் நாம் வழிபாடு செலுத்த வேண்டும், நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு பக்தி முயற்சிகளையும் எந்த மனநிலையோடு எந்த நிலையில் நாம் அவருக்கு செலுத்த வேண்டும் என்கின்றதை பற்றி இந்த திருப்பாடலானது நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. இதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கும்போது இந்த பாடலானது ஆசாப்பு என்கின்றவரால் எழுதப்பட்டதாக கருதப்படுகின்றது. ஆசாப்பு என்பவர் லேவி குலத்தை சார்ந்தவர். இவர் ஒரு பாடகர், ஒரு தீர்க்கதரிசி. இவர் தாவீதின் காலத்திலே வாழ்ந்து வந்தார் என 1 குறிப்பேடு 15:17 மற்றும் 20:25 கூறப்படுகின்றது. இத்திருப்பாடல் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த இஸ்ராயல் மக்களினுடைய வழிபாட்டு முறைகளை பற்றி இது கேள்விகள் கேட்கின்றது. ஏனென்றால் இஸ்ராயல் மக்கள் இருவேட கொள்கைகளை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். அவர்கள் யாவே கடவுளை வழிபட்டு வந்தார்கள் என்று அவர்கள் கூறி வந்தாலும் அவர்கள் கடவுளிடம் அந்த வழிபாடை செலுத்துவது ஏதோ ஒரு சடங்கு முறையாகத்தான் இருந்ததே ஒழிய கடவுளோடு தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்புறவை உணர்ந்தோ அல்லது கடவுள் தங்களை எவ்வாறு காத்து வருகின்றார் என்பதை குறித்து அவருக்கு நன்றி செலுத்தும் வகையிலோ அவருடைய வழிபாடானது இருக்கவில்லை என்பதுதான் இத்திருப்பாடல் ஆசிரியருடைய பின்னணியாக இருக்கின்றது. எது உண்மையான வழிபாடு என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே இத்திருப்பாடலை அவர் எழுதியிருக்கின்றார். இந்த திருப்பாடலினுடைய இறையியல் பின்னணியை நாம் பார்க்கும்போது கடவுள் இஸ்ராயலோடு கொண்டு இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையை பற்றி கூறுகின்றது. ஏனென்றால் படைப்பின் தொடக்கத்தில் அந்த காலம் முதலிலே ஆண்டவர் அவர்களோடு இருந்து வருகின்றார். எகிப்து நாட்டிலிருந்து அவர்களை மீட்டு வந்தவர். அவர்களிடம் அவர் ஒரு அழியாத உடன்படிக்கையை அவர் இட்டிருந்தார். அதன் மூலமாக கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார் என்பதை மக்களுக்கு நினைவூட்டும் வகையிலே அவர் இந்த திருப்பாடலை அவர் எழுதியிருக்கின்றார். ஏனென்றால் நாம் உண்மையான உள்ளத்தோடு தான் இறைவனை வழிபட வேண்டும். நேர்மையற்ற உள்ளத்தோடு நாம் இறைவனை வழிபடும் போது கடவுளுக்கு அந்த பலியானது உகந்த பலியாக இருக்காது. ஏனென்றால் கடவுள் நம்முடைய பலியை விரும்புவதல்ல, மாறாக கொடுக்கக்கூடிய நம்முடைய உள்ளங்கள், நாம் எந்த உள்ளத்தில் நாம் அவரை அணுகி வருகின்றோம் என்கின்ற அந்த உள்ளார்ந்த சிந்தனையே
கடவுள் பார்க்கிறார் என்பதுதான் இந்த திருப்பாடல் ஆசிரியருடைய மைய கருத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் கடவுள்தான் இந்த உலகை அனைத்தையும் படைத்தவர். இந்த திருப்பாடலிலே என் நான்களை பார்த்தோம் என்றால் உயர் வானங்களையும் பூ உலகையும் அவர் அழைத்து தம் மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவார் என கூறுகின்றது. இதன் மூலமாக அவர்தான் நீதியும் அதிகாரமும் கொண்டுள்ள உண்மையான நீதிபதி என்பதை இவர் குறித்து காட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு பழியை செலுத்த வேண்டுமென்றால் கடவுளை மேன்மைப்படுத்துவதற்கும் அவருக்கு நன்றி செலுத்துவதற்கும் அவரோடு கொண்டுள்ள அந்த அன்புறவை வெளிப்படுத்தும் விதத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் இத்திருப்பாடல் ஆசிரியரின் கூற்றாக இருக்கின்றது. அதைத்தான் வசனம் 14 இவ்வாறாக கூறுகின்றார். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள், துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்ற இந்த வார்த்தைகளை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நாம் கடவுளுடைய அந்த நீதி தீர்ப்புக்கு நாம் ஆளாகக்கூடாது என்பதுதான் அவருடைய மைய கருத்தாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் வெளிவேடக்காரர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. வசனங்கள் 17 நாம் வாசித்தோம் என்றால் இவ்வாறாக அவர் கூறுகின்றார். நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கிறீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள் என்று அவர் கூறுகின்றார். நாம் இந்த வழிபாட்டு முறைகளை எந்த மனநிலையோடு நாம் பின்பற்றி வருகின்றோம்? நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதின் மூலமாகவா, அல்லது பிறருக்கு நான் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கின்றேன் என்பதற்கு காட்டிக்கொள்வதற்காகவா இந்த வழிபாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் நம்மையே கேட்க வேண்டும் என்பதுதான் திருப்பாடல் ஆசிரியருடைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் எப்போதுமே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நேரமும் கடவுள் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற நம்மை பராமரித்துக் கொண்டிருந்திருக்கின்றார். அதற்கு உதாரணம் தான் இந்த உலகம். இந்த உலகத்தை அவர் எவ்வளவு திறம்பட படைத்திருக்கின்றார் என்பதை நாம் பார்ப்பதன் மூலமாக அவருடைய இறை பராமரிப்பு என்று நம்மோடு இருக்கின்றது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்டவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அவருக்கு நன்றி செலுத்துவதும் அவரை மகிமைப்படுத்துவதும் தான். அந்த காரியங்களில் கூட நாம் ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நம்மால் இறைவனுடைய அன்பை இன்னும் முழுவதுமாக உணர்ந்து கொள்ள முடியாது. கடவுளுடைய அன்பை நம்மால் பெற முடியாது, நம்மளுடைய அன்பையும் கடவுளுக்கு கொடுக்க முடியாது என்பதுதான் திருப்பாடல் ஆசிரியர் இங்கு நமக்கு அழகாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் நாம் கடவுளுக்கு உண்மையுள்ள வழிபாடை செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடவுளை மகிமைப்படுத்துவதற்கும் கடவுளை நன்றி செலுத்துவதற்கும் மட்டும்தான் நம்முடைய மனங்களில் இருக்க வேண்டும். வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. நம்முடைய அதிகாரத்தையோ ஆளுமையோ காட்டுவதற்கு நாம் வழிபாடுகளை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் அவருடைய கூற்றாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நம்மையே சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். நான் கடவுளுடன் உரையாடுகின்ற போது நான் எந்த நிலையோடு உரையாடி கொண்டிருக்கின்றேன் என்பதையும் நாம் சுய ஆய்வு செய்து கொண்டு நம்முடைய அந்த உறவு நிலையை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆசிரியருடைய இன்னொரு கருத்தாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் கீழ்ப்படிதலோடும் தாழ்ச்சியோடும் நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஆலயங்களில் செல்லும் போதும் சரி, ஆலய வழிபாடுகளிலும் ஆலயத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளிலும் சரி, நாம் தாழ்ந்த உள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டும். அங்கு நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய அடியான்கள் என்ற மனநிலையோடு நம்மையே தாழ்த்தி கொண்டு நாம் அனைவருமே சமம் என்கின்ற மனநிலையோடு நாம் வாழும்போது நமக்கு இறைவனுடைய ஆசீர் நிறைவாக பெறுவோம். எனவே உண்மையான வழிபாடை நாம் அணுக செல்வோம். உண்மையான உள்ளத்தோடு, நேர்மையான உள்ளத்தோடு கடவுளை நாம் அணுகும்போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமாக. அன்பின் ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும் வழிபாடுகள். நாங்கள் உண்மையோடும் நேர்மையோடும் பங்கெடுத்து உம்மோடு உள்ளார்ந்த உறவை ஏற்படுத்தி கொள்ள வரம் தாரும். இவ்வனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தாய் அன்னை மரியாள் வழியாகவும் தலைக்கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கிளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.